ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சியோட 4வது வாரம், அதாவது 4th week எப்படி இருக்கும், இந்த 4th weekில் குழந்தையோட க்ரோத் எந்த அளவு இருக்கும், நம்ம குழந்தை எந்த சைஸில் இருப்பாங்க, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்றத வீடியோ தான். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரெக்னன்சி வீக் 1, 2, 3 இந்த வாரங்களில் நம்ம குழந்தை எப்படி இருப்பாங்க, ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நம்ம ஐகானில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 4th weekில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு அதிகமான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இன்னும் சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிற நிலையில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சிம்டமே இல்லாமல் இருக்கலாம். 4th weekில் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி அப்படின்றது தெரியாமலே இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 4th week தான் பீரியட் சைக்கிளோட டேட் கிட்ட இருக்கனால. ஸோ அந்த டைமில் நம்ம பீரியடையும் எதிர்பார்ப்போம் இல்லையா, அதனால் ப்ரெக்னன்சியா பீரியடா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இந்த 4th week உங்களுக்கு இருக்கும். இந்த 4th weekில் நிறைய பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். ஸோ கரு வந்து உருவாங்கி ஃப்ளோபியன் டியூப்லேருந்து மெல்ல மெல்ல உள்ளே போய் நம்மளோட கருப்பையில் பதியும் பொழுது ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து இருக்கலாம். ஸோ அது ப்ளீடிங்கா இல்லை பீரியடா அப்படின்னு வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாலே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, இம்ப்ளான்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கார்டு வாங்கி செக் பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 or 2 ட்ராப்ஸ் இருக்கும், ஸ்பாண்டிங் மாதிரி இருக்கும், 1 or 2 டேஸில் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இதுவே பீரியடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து நாளாக நாளாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் தான் நடந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா, ஸோ லைட் பிங்க் கலரில் அங்கே இருக்கும். ஸோ சில டைமில் ப்ரௌன் கலரில் இருக்கலாம், ஆனால் பீரியட் அப்படிங்கும்போது நமக்கு ரெட் கலரில் இருக்கலாம், இல்லைன்னா இளஞ்சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலரில் வரலாம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது மாதிரி சிம்டம் அப்படின்னா இந்த டைமில் நிறையா பேருக்கு சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வாமிட்டிங் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வாமிட் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் குமட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் டயர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். டயர்னஸ் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளோட உடம்பு இன்னொரு கருவை ஏற்றுக்கும் போது அந்த இடத்துல டயர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிங் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்காக யாரும் ஒரி பண்ணாதீங்க. இல்லை முக்கியமாக எழக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டைமில் செக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ செக் பண்ணலாம், ஆனால் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னா அங்கே HCG ஹார்மோன் கம்மியாக கூட இருக்கலாம், அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த 4th weekில் தான் கரு வந்து பதித்தல் வந்து நடைபெறும், அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சு உங்களுக்கு அடுத்து ஒரு 2 weeks்க்கு அப்புறமா தான் கரு வந்து ஃப்ளோபியன் டியூப்லேருந்து உள்ளே போய் பதியும்னு சொல்லணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இந்த 4th weekில் தான் நடக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் HCG ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல செக்ரெட் ஆகி நீங்கள் ப்ரெக்னன்சி கார்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட் வந்து அங்கே கிடைக்கும்.